இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மேல் மாடி இடைக்காலத்து வீடும் இதோடு இணைந்த மிகப்பெரிய களஞ்சிய சாலையும் இந்த 13 முக்காப்பரப்பு காணியோட விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியும் வீடும் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், இந்த பிரதான வீதி ஓரமாகத்தான் இருக்குது. அதாவது நீங்கள் மருதராமடத்திலிருந்து மானிப்பேக்கு போகிற பிரதான வீதியில் வீதியினுடைய ஓரமாகவே இந்த காணியும் வீடும் அமைஞ்சிருக்குது. இந்த காணியை பற்றி பார்த்தோம்னா, இந்த 13 முக்காப்பரப்பு காணியும் 4 பக்கமும் சுற்றுமதலோடு இருக்குது. இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இடைக்காலத்தில் கட்டப்பட்ட மேல் மாடி வீடாகத்தான் இருக்குது. இந்த காணியினுடைய முழுமையான தோற்றத்தை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய உள் தோற்றத்தை பார்ப்போம். இடைக்கால வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய தொழிற்சாலை கட்டிடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதனை தொழில் நடவடிக்கைக்கோ அப்படி இல்லைன்னு சொன்னா களஞ்சிய சாலைக்கோ இப்ப பயன்படுத்த முடியும். இந்த கட்டிடத்தினுடைய உள்தோற்றமும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த கட்டிட தொகுதியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 30 அடிக்கு 70 அடி கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிட தொகுதியா தான் இருக்குது. இந்த 13 முக்காப்பரப்பு காணிக்கே ஒரு வெட்டு கிணறு உண்டு இருக்குது. இந்த காணிக்குரிய கிணறு, அந்த கிணறுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கிணறு நல்ல தண்ணி பிரதேசத்துக்கு தான் இருக்குது. குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியாகத்தான் இருக்குது. இந்த 13 முக்காப்பரப்பு காணிக்கு மொத்தம் 3 கேட் இருக்குது. மருதநாமடம் மானிப்பாய் வீதியோட பிரதான வீதியோட 1வது கேட் இருக்குது. சங்குவேலிக்கு போற கிளை வீதியில 2வது கேட் இருக்குது. அந்த கிளை வீதியின் 3வது முனையில 3வது கேட் இருக்குது. இந்த 13 முக்காப்பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இடைக்காலத்து மேல் மாடி வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீடு கிழக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மொத்தம் 5 ரூம் இருக்குது. அதே மாதிரி 4 ஹால் ஒரு கிச்சனோடு இருக்குது. இடைக்காலத்து வீடு தான், அதுவும் மேல் மாடி வீடு. அதனுடைய தோட்டத்தை இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோன்ற தோட்டத்தை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கே உங்களுக்கு விளங்கி இருக்கும். தென்னை மரம், மாமரம், பிலாமரம் அப்படி என்று சொல்லி மிகப்பெரிய மரங்கள் காய்த்து பலன் தந்து கொண்டிருக்கின்றது. காய்த்து கொண்டிருக்கிற நிலையிலேயே மிக வளர்ந்த நிலையில் நிறைய பயன் தரும் மரங்கள் இந்த காணிக்கை, இந்த கட்டட தொகுதியையும் இந்த வீட்டையும் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் இந்த 13 முக்காப்பரப்பு காணி முழுவதுமாக நடப்பட்டிருக்குது. பிரதான வீதி ஓரமாகவே இந்த 13 முக்காப்பரப்பு காணி அமைந்திருக்கிறபடியா, இந்த 3 கேட்டுகாலையும் நீங்கள் மிகப்பெரியொரு கனகரக வாகனத்தையும் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு வியாபார தேவைக்கு ஸ்டோருக்கு இடம் தருறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டை பின்னுக்கு இருக்கிற கட்டட தொகுதியையும் இணைத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் உங்களுடைய வாகனங்களை தரிப்பிடம் செய்கிறதுக்கான சகல இடவசதியும் இந்த காணிக்கு இருக்குது.
இந்த காணி அமைஞ்சிருக்கிற பிரதேசபையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மானிப்பா பிரதேசபை எல்லைக்குள்ளதான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 13 முக பரப்பு காணியம் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியையும் வீட்டையும் பின்னுக்கு இருக்கிற இந்த கட்டட தொகுதியையும் சேர்த்து வாங்குறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலைபேசி கயிற்சி வாங்கிக்கொள்ள முடியும். உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை நான் தாரன். இப்போ டிஸ்பிளேயை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் அப்படின்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த 13 பரப்பு காணியையும் இந்த இடைக்கால மேல்மாடி வீட்டையும் பின்னுக்கு இருக்கிற இந்த கட்டட தொகுதியையும் இணைத்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னா இந்த உரிமையாளர் இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காணி கட்டட தொகுதி சம்பந்தப்பட்ட முழுமையான வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நன்றி.